இயேசுவில் பிரியமான மிரியம் தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, இன்றைய காலை சிந்தனை தொடக்க நூல் 28 அதிகாரம் 1 9 வரை உள்ள இறை வார்த்தைகள். இங்கு மனக்கசப்பு என்ற அந்த நிலையை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன் மனக்கசப்பு வந்தது, யாருக்கு மனக்கசப்பு வந்தது, எதனால் வந்தது? விபிலியத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு கொடுத்த அந்த வார்த்தை, கனானிய பெண்களிடம் பெண் கொள்ள வேண்டாம். அதே போல ஈசாக் யாக்கோபுக்கு கொடுத்த வார்த்தை, கனானிய பெண்களிடம் பெண் கொள்ள வேண்டாம். அதாவது கனானிய பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்ற ஒரு கட்டளையானது கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். எதற்காக இந்த கட்டளை கொடுக்கப்பட்டது எனில், கனானியர்கள் வேற்று தெய்வ வழிபாட்டில் இருப்பவர்கள். அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள், ஒழுங்குமுறைகள் அனைத்தும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முரணாக இருந்த காரணத்தினால்தான் கனானிய பெண்களிடம் பெண் கொள்ள வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, நோவா சொல்லுவார் கானான் சபிக்கப்பட்டவன். அதாவது நோவாவினுடைய மகன் காம், அந்த காமினுடைய மகன் கானான். அப்படியெனில் நோவாவினுடைய பேரனாக கானான் இருக்கிறார். அந்த கானான் சபிக்கப்பட்டவன் என்று நோவா சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட இனத்திலிருந்து பெண் கொள்ள வேண்டாம் என்பதுதான் இவர்களுடைய இன்னொரு நிலைப்பாடாக இருந்தது. தொடக்க நூல் 26 அதிகாரம் 34 இறை வார்த்தை சொல்லுகிறது, ஏசாவுக்கு 40 வயதான பொழுது இத்தியன் பெண்களை மணந்து கொண்டான். இவர்களால் ஈசாக்கும் ரெபேக்காவும் மனக்கசப்பு அடைந்தனர். ஈசாக்கும் ரெபேக்காவும் ஏசாவால், அதாவது தன்னுடைய மகன் வேற்று இன பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் மனக்கசப்பு அடைந்தனர். ஒரே வீட்டிலே அவர்கள் வாழுகிறார்கள். வெவ்வேறு பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், வழிபாட்டு முறைகளில் இருந்த காரணத்தினால் குடும்பத்திலே குழப்பம் பெற அது மனக்கசப்பாக மாறிப்போனதை நாம் பார்க்கலாம். அதோடு தொடக்க நூல் 27 அதிகாரம் 52 வார்த்தை சொல்லுகிறது, ரெபேக்கா தன்னுடைய கணவர் ஈசாக்கை நோக்கி, இத்திய பெண்களை முன்னிட்டு என்னுடைய வாழ்க்கை சலித்து போயிற்று. யாக்கோபும் இந்நாட்டு பெண்களை மணந்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆவது? ஏற்கனவே ஒரு மகன் திருமணம் செய்து கொண்டால் வந்த அந்த மருமகளால் என்னுடைய வாழ்க்கை கசந்தது, என்னுடைய வாழ்க்கை சலித்து போனது. மீண்டும் இன்னொரு மகனால் அந்த நிலை வந்தால் என்னுடைய வாழ்க்கை என்னவாவது என்று அவள் சொல்வதை பார்க்கிறோம். ஆக இந்த முரணான வழிபாட்டு முறைகள், பழக்க வழக்கங்கள், கலாச்சார நிலைகள் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வந்தது. தொடக்க நூல் 28 அதிகாரம் 9 இறை வார்த்தை சொன்னது, ஈசாக்குக்கு கனானிய பெண்களை பிடிக்கவில்லை என கண்டு ஆபிரகாமின் மகன் இஸ்மயேலின் மகள் மஷலாத்தை திருமணம் செய்து கொள்கிறார் என்று விபிலியம் சொல்லுகிறது. ஆக ஏசா அதன் பிறகு மகளாத்தை திருமணம் செய்து கொண்டார். இணை சட்டம் 7:1-3 வரை உள்ள இறை வார்த்தைகள் சொல்லுகிறது, உங்களுக்கு கிடைக்கும் கனானிய நாட்டிலே நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம், ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை வணங்கும்படி உங்களையும் அவர்கள் செய்வார்கள், உங்களுக்கும் அப்படிப்பட்ட நிலை வரும். ஆகவே நீங்கள் செல்லக்கூடிய நாட்டிலே கனானிய பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்ற அந்த கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்று நம்முடைய குடும்பத்திலே இதே போல பல சூழல்களில் குடும்ப வாழ்வு கசந்து போவதை நாம் பார்க்கலாம். திருமணத்தின் வாயிலாக, திருமண வாழ்க்கையின் வாயிலாக கசந்து போன நிலைகளை நாம் பார்க்கலாம். வேற்று தெய்வ வழிபாடுகள் குடும்பத்துக்குள்ளே வருகின்ற பொழுது அங்கு முரணான நிலைப்பாடுகள் வருவதை நாம் பார்க்கிறோம். திருமணம் செய்து கொண்டு மீண்டும் அந்த தெய்வத்துக்கு அல்லது அந்த சபைக்கு, அந்த இடத்திற்கு இழுத்து செல்கின்ற பொழுது குடும்பத்திலே குழப்பம் வருவதை பார்க்கலாம். குழந்தைகளை எந்த மதத்தில் வளர்ப்பது என்று தெரியாமல் குழப்பம் வருவதை பார்க்கலாம். கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய திருமணத்திலே கலப்பு திருமணம் செய்தாலும் அந்த வாக்குறுதி கொடுக்கக்கூடிய அந்த தருணத்திலே உங்களுடைய பிள்ளைகளை
கத்தோலிக்க விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும் என்ற அந்த நிலையை இத்திருச்சபை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். குடும்பத்திலே வேற்று தெய்வத்தை வழிபட வேண்டும் என்ற அந்த நிலை வருகின்ற பொழுது அதன் முன்னிட்டு விவாகரத்து கூட செய்து கொள்ளலாம் என்பதுதான் திருச்சபையினுடைய ஏடு செல்லக்கூடிய உண்மை. அப்படியெனில் எந்த அளவுக்கு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அதைதான் இன்று என் ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறார். ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, வேற்று மத வழிபாட்டினால், வேற்று பழக்க வழக்கங்களினால், கலாச்சார நிலைப்பாடுகளினால், ஒழுங்கு முறைகளினால் குடும்பத்துக்குள்ளே பலவிதமான பிரிவினைகள் ஏற்படுவதை நீர் பார்க்கின்றீரே. அப்பா, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைகளை எடுத்து மாற்றுவீராக. உமக்குகந்த பிள்ளைகளாக, உம்மீது பிரமாணிக்க முடையவர்களாக, உண்மையே பற்றி பிடிப்பவர்களாக நாங்கள் வாழக்கூடிய நிலையை எங்களுக்கு தருவீராக. இதோ வேற்று கலாச்சாரம், வேற்று ஒழுங்கு முறைகள், வேற்று மத வழிபாடுகளின் வழியாக உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து போகாதவாறு உம்மோடு உடன் இருக்கக்கூடிய வல்லமையை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் என்று அடைகின்றோம். ஆமென்.